ஹலோ விவாஸ், அமாவாசை நாளில் சிவபெருமானுடைய ஆலயத்தில் சிவனுடைய கருவறையில் அந்த சிவபெருமானுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் பார்த்துருந்தோம். இந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு கொண்டு இருந்த காரியங்கள் அனைத்துமே இனி வருகின்ற நாட்களில் இனிதே நடந்தேறி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்கு ஜோதி ரூபத்தில் அந்த தீபாராதனை காட்டக்கூடிய காட்சிகளை நம்ம மனம் குளிர நம்ம பார்த்துட்டு வருவதால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்துமே விலகி சுபிட்சமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லி இந்த காட்சிகளானது தற்போது சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது. இந்த கார்த்திகை மாதத்துல தான் சிவபெருமான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஜோதி ரூபத்துல காட்சி தந்ததாகவே சொல்லப்படுகிறது. அதனால இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா தீபாராதனை காட்டக்கூடிய அந்த ஜோதி ரூபத்துல சிவபெருமானை நம்ம தரிசனம் செய்யலாம் அப்படின்னே பலரும் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதுவும் இந்த ஒரு பிரத்யேகமான காட்சியில பார்த்தீங்கன்னா புகை மூட்டத்தோடு அந்த சிவபெருமானுடைய சிவலிங்கத்தையும் அந்த ஒரு ஜொலிக்கக்கூடிய தீபாராதனை காட்சிகள் என அனைத்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் மனதார சிவபெருமானை நினைத்து பார்க்கும்போது சிவனுடைய உருவமே அதில் தெரியக்கூடிய வகையில் இருப்பதாகவும் பலரும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல மனிதர்களுடைய மனநிலையானது சீராக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த நாட்கள்ல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் நம்முடைய வாழ்க்கைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இது சற்று ஆபத்தான நாட்களாக இருப்பதன் காரணமாக தான் நம்ம இந்த நாட்கள்ல கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமாவாசை நாட்கள்ல உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் என்று எந்த கடவுள்களை வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம். இருந்தாலுமே சிவபெருமான இது போன்ற அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த நாட்கள்ல ஒவ்வொரு மாத அமாவாசை பௌர்ணமி என்பதுல அந்த நாட்கள்ல சிவ பூஜை நம்ம செய்துட்டு வருவதாலும் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜைகள்ல நம்ம கலந்து கொள்வதோ இல்லைனா சிவபெருமானுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய காட்சிகளை நம்ம மனம் குளிர பார்த்துட்டு வருவதால நம்முடைய வாழ்க்கையில இருந்து வந்த தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே இனி வருகின்ற நாட்கள்ல இனிதே நடந்தேறும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு அபூர்வமான மெய்சில் இருக்கக்கூடிய காட்சிகளை இப்போது நீங்களே பாருங்க. இதுதாங்க அந்த ஒரு காட்சி. தஞ்சாவூரில் சிவபெருமானுடைய கருவறையில் அந்த சிவபெருமானுக்கு தீபாராதனை காட்டப்படும் போது எடுக்கப்பட்ட ஒரு அபூர்வமான காட்சி. அப்படியே புகை மண்டலமாக இருக்குது. அதில் அந்த லிங்கமும் அந்த தீபாராதனை ஒளியில் பார்க்கும்போது ரொம்பவே பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே அமைந்து உள்ளது. இந்த ஒரு காட்சிகளை நீங்கள் பார்த்துட்டு மனதார அந்த சிவபெருமானை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகி சுபிட்சமானது உண்டாகும். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் சிவ பூஜை நம்ம மறிக்கொழுந்து கொண்டு பூஜை செய்துட்டு வந்தா நினைத்தது அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் வைகாசி மாதத்துல சந்தனத்தை கொண்டு சிவனாருக்கு அபிஷேகம் செய்துட்டு வருவதால சகல விதமான துன்பங்கள்ல இருந்தும் நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆணி மாதத்துல முக்கணிகள் கொண்டு அபிஷேகம் செய்யக்கூடிய நெய்வேத்தியத்தை நம்ம பார்ப்பதாலேயோ இல்லைனா அந்த ஒரு நெய்வேத்திய பொருட்களை நம்ம வாங்கிட்டு போய் கொடுப்பதாலேயோ கடன் தொல்லையில இருந்து மீளலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆச்சாரிய பெருமக்கள். ஆடி மாதத்துல பாலபிஷேகம் செய்து சிவலிங்க திருமேனியை தரிசித்து பிரார்த்தித்தால் வீட்டுல நிம்மதியானது பிறக்குமாம். ஆவணி மாதத்துல நாட்டு சர்க்கரை கொண்டு நைவேத்தியம் செய்து சிவனார மனதார வழிபாடு செய்து கொண்டால் கல்யாண தடைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரட்டாசி மாதத்துல அப்பம் கொண்டு நைவேத்தியம் செய்து ஈசனை வணங்கிட்டு வருவதால சகல விதமான சம்பத்துகளும் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஐப்பசி மாதத்துடைய அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல அன்னத்தை கொண்டு அபிஷேகமோ இல்லைனா நைவேத்தியமோ நம்ம செய்துட்டு வருவது ரொம்பவே விசேஷங்க. அதுவும் பௌர்ணமியில அன்னாபிஷேகம் செய்வதும் தரிசிப்பதும் பார்த்தீங்கன்னா வீட்டில் தனம் தானியத்தை பிறக்கும் அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. அதே போல தான் இந்த கார்த்திகை மாதத்தில், அதாவது இந்த இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசையாக இருக்குது இல்லையா, இன்றைய கார்த்திகை மாதத்துடைய அமாவாசை நாட்களில் நம்ம தீபங்களை கொண்டு அலங்கரித்து சிவ வழிபாடு செய்துட்டு வருவதாலேயும் இல்லைனா சிவபெருமானுக்கு காட்டப்படுகின்ற அந்த தீபாராதனை காட்சிகளை நம்ம
மனம் குளிர கண் குளிர பார்த்துட்டு வருவதாலையும் பார்த்திங்கன்னா நம்முடைய இல்லத்தில் இதுவரை இருந்து வந்த தீய சக்திகள் அனைத்துமே விலகி வீட்டில் சுபிட்சமானது உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்கழி மாத அமாவாசை நாட்களில் சிவனாரை வழிபாடு செய்யும்போது நெய் தீபமேற்றி வணங்கினால் தொழிலில் மேன்மையானது உண்டாகும், உத்தியோகத்தில் உயர்வானது உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் கற்பஞ்சாறு அபிஷேகம் ரொம்பவே மகத்தானது, மங்கள காரியங்களையும் நமக்கு தந்தருளுங்க. மாசி மாதத்தில் அமாவாசையில் நெய் கொண்டு நம்ம தீபமேற்றுவதும் நெய் தீபாரதனை செலுத்தி வேண்டுவதும் நமக்கு நல்ல எண்ணங்களை வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்குனி மாத அமாவாசை நாட்களில் பார்த்திங்கன்னா தயிரை கொண்டு அபிஷேகம் செய்து வேண்டிக்கொண்டால் நோய் நொடியில் இருந்து நம்ம தப்பிக்கலாம், தீராத நோயும் தீரும், இல்லத்தில் நிம்மதியும் ஒற்றுமையும் மேலோங்கும் அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாதத்திலுமே அந்த மாதத்திற்கு உரிய சில முறைகளின் அடிப்படையில் நாம் அந்த சிவனை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மேன்மையானது உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் இன்றைய கார்த்திகை அமாவாசை நாட்களில் தீபாரதனை காட்டக்கூடிய அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை இன்று நம்முடைய வீடுகளில் இருந்தே நம்ம பார்த்து மனம் குளிர வழிபாடு செய்து கொண்டோம். இதனால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்துமே விலகி வீட்டில் சுபிட்சமானது உண்டாகும். மேலும் இன்றைய நாள் அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேண்டுங்க. காகத்துக்கு உணவு வைத்த பின்னரே நம்ம சாப்பிட வேண்டும். அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுமே நம்முடைய முன்னோர்களுக்கு போய் சேருங்க. அவர்களுக்கு சேரக்கூடிய புண்ணியமானது யாவுமே நமக்கு அப்படியே வந்து சேர்ந்து விடும். நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய சந்ததிக்கும் வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடாதீங்க. முன்னோர்களுக்கு இன்றைய நாள் தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்க இந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. அதாவது 23/11/2022 புதன்கிழமையான இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சர்வ அமாவாசையாக வந்துள்ளது. வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் நம்ம செய்யாமல் இருக்கலாங்க. ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் நம்ம செய்யாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மாதுர்காரகனாகிய சந்திரனும் பிதுர்காரக ிய சூரியனும் ஒன்றாக இணையக்கூடிய காலமே இந்த அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க. அந்த தினத்துல நம்முடைய முறை மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களுடைய ஆசி பெறும் போது நமது பாக்கியஸ்தானமானது வலிமை பெறும். இதன் மூலமாக திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள், அவர்கள் ஆசீர்வாதத்தால புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும். எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்து இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்க வேண்டுங்க. அதாவது இன்றைய நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த முறை நீங்கள் தவற விட்டிருந்தா பரவாயில்லைங்க, அடுத்த முறை வரக்கூடிய அமாவாசை நாட்களில் காலையிலேயே 6:30 தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள்ளேயாவது நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாங்க. ராகு களம், யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாதது. மதிய வேளை தர்ப்பணம் செய்ய மிகவுமே உகந்தது. தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையுடைய பெயர்களை கூற வேண்டும். அமாவாசை நாளான இன்றைய நாள் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே, சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது. கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்வார்கள். சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது. ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும். இன்னொரு விஷயம், அமாவாசை விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்கக்கூடாது என்றும், காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அமாவாசை நாளில் காலையில தர்ப்பணம் செய்ய வேண்டும். காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். பின்னர் நம்முடைய முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில வைத்து அவர்களுடைய படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும். பின்னர் காகத்துக்கு சமைத்த உணவை அனைத்தில் இருந்தும் கொஞ்சம் எடுத்து வணங்க வேண்டும். இதன் பின்னர் தான் இலையில உணவு சாப்பிட வேண்டும். முக்கியமாக முன்னோரை நினைத்து 4 பேருக்காவது அன்றைய நாள் உணவு வழங்க வேண்டும். இது இருப்பதிலேயே மிகப்பெரிய புண்ணியமாக இன்றைய நாள் உங்களுக்கு வந்து சேரும். எனவே இந்த ஒரு அபூர்வமான கார்த்திகை மாத அமாவாசை நாட்களில் நாம் சிவபெருமானையும் வழிபாடு செய்து கொண்டு நம்முடைய இறந்து போன முன்னோர்களுக்காக நாம் பார்த்திங்கன்னா 1 நிமிடமாவது அவர்களுக்காக விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொண்டு அவங்களுக்கு தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லையும் தண்ணீரையும் இறைத்து நம்ம வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். பிறகு அன்றைய நாள் பார்த்திங்கன்னா 3 பேருக்காவது நம்ம தான தர்மங்களை செய்துட்டு வர வேண்டும். அதாவது நீங்கள் சமைத்த உணவுகளையே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வரலாங்க. இப்படி எளிமையாக இந்த ஒரு விஷயங்களை மட்டும் செய்துக்கோங்க, உங்களுக்கு அளவற்ற புண்ணியமானது இன்றைய ஒரே நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க. எனவே இன்றைய அமாவாசை நாளை தவற விட்டாதீங்க. குறிப்பாக உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்து இன்றைய நாள் வழிபாடு செய்துக்கோங்க. அதே போல இன்றைய நாள் பார்த்திங்கன்னா பசு மாட்டிற்கு நீங்கள்
பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை கொடுத்துட்டு வருவதும் உங்களுக்கு மேன்மையான பலனை உங்களுக்கு பெற்று தரக்கொடுங்க. மேலும் இந்த ஒரு அபூர்வமான வீடியோ காட்சிகளை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மனம் குளிர இந்த காட்சிகளை பார்த்துட்டு அவங்களுடைய குடும்பத்திலையும் சுபிட்சமானது உண்டாகட்டும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.